அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் லக்கி குரு சேனலில் மிக முக்கியமான ஒரு காணொலி. ஆமாங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து இப்போ நம்ம ஒரு முக்கியமான நாட்டுக்கு போக போகிறோம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளைகள், தமிழ்நாட்டு மாப்பிள்ளைகள், தமிழ் மாப்பிள்ளைகள் எல்லாம் தயாராகுங்க. ஆமாங்க, தென் அமெரிக்காவில் இருக்கின்ற சுரினாம் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு, பக்கத்தில் இருக்கிற கயானா அப்படிங்கிற நாட்டுக்கு போக போகிறோம். 14,714 கிலோமீட்டர், 20 மணி நேர பயணம். ஆமாங்க, கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இப்போ புறப்பட்டுட்டோம். ஆமாங்க, மருதமலை முருகனுடைய ஆசைகளோடு நம்ம பயணம் பண்ண போகிறோம். அப்படி என்ன தேடி போக போகிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மாப்பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்வதற்கான தமிழ் பெண்கள் அங்கே இருக்காங்க. ஆமாம், தமிழ் மொழி இல்லைங்க, தமிழ் பெண்கள் மட்டும் இருக்காங்க. எப்படி இந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்? 1600-1700 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில், போர்ச்சுகீசியர்களுடைய காலத்தில், நிறைய தோணிகள் வழியாக சென்னை ஹார்பர், பாண்டிச்சேரி ஹார்பர், அதாவது சென்னை துறைமுகம், அதாவது பழைய மெட்ராஸ் துறைமுகம், மற்றும் பாண்டிச்சேரி துறைமுகம், மற்றும் காரைக்கால் துறைமுகம், தரங்கம்பாடி துறைமுகங்கள்லிருந்து இங்கே கிராமங்களில் வசிச்சுக்கிட்டு இருந்த 16-13 வயதில் இருந்த நல்ல பண்பட்ட உழைக்கக்கூடிய நிறைய தமிழர்களை எல்லாம் கடத்தி கொண்டு போய் இரவுகளில் தோணிகள் வழியாக ஏற்றி அங்கிருந்து பல நாடுகளுக்கு, பல தீவுகளுக்கு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எந்தெந்த தீவுகளை எல்லாம் கைப்பற்றி இருந்ததோ அந்த தீவுகளுக்கெல்லாம் கடத்தி கொண்டு போய் அங்கே சிறைபிடித்து கரும்பு தோட்ட தொழிலுக்காக வனங்களை எல்லாம் சீர்படுத்தி செயல்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டார்கள். பலர் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். செல்கின்ற வழிகளிலெல்லாம் கப்பல்களிலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள். நிறைய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். இப்படி பிரிட்டிஷனுடைய கொடுமைகளில் எண்ணற்ற கொடுமைகள், அதாவது அவங்க செய்த விஷயங்களில் கொடுமைகளோ கொடுமை, ஸ்லேவரி என்று சொல்லக்கூடிய அந்த 1830களில் தான் அந்த போராட்டங்கள்லாம் வெடித்து ஆட்கடத்தல் எல்லாம் குறைக்கணும்னு சொல்லி, அதுக்கு பிறகு தான் ஆட்கடத்தல் எல்லாம் குறைக்க ஆரம்பித்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்லக்கூடிய கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய பல தீவுகளில் நம்முடைய தமிழ் வம்சாவளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தென் அமெரிக்க நாட்டில் இருக்கின்ற சுரினாம் மற்றும் குயானா என்று சொல்லக்கூடிய, பொருளாதாரத்தில் கொஞ்சம் சரிவான ஒரு தேசம், அங்கே நிறைய நம்முடைய தமிழ் மக்கள் தமிழ் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையான ஆங்கிலமும் கிடையாது. தென் அமெரிக்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே அதிகப்படியாக ஸ்பெயின் மொழி, லாட்டின், அதுதான் அதிகமாக பேசுவாங்க. ஆனால் அங்கே ஆங்கிலம் கிடையாது. ஆனால் இந்த குயானா அப்படிங்கிற நாடு, சுரினாம் அப்படிங்கிற நாடுகளில் சிலர் மட்டும் ஆங்கிலம் பேசுகிறாங்க. ஆனால் கிரியோல்னு ஒரு மொழி உற்பத்தி ஆகியிருக்கு. ஆப்பிரிக்க நாடுகளுடைய அடிமைகளும் தமிழ் அடிமைகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழியாக கிரியோல் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது. முழுமையான ஆங்கிலமும் தெரியாது, முழுமையான ஸ்பானிஷும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் கயானா. வந்து ஒரு அதிகாரப்பூர்வ கயானா கூட்டுறவு குடியரசு, தென் அமெரிக்காவின் கரீபியன் கரையில் இருக்கின்ற ஒரு நாடு. கயானாவின் எல்லைகளாக கிழக்கே சுரினாம், தெற்கு மற்றும் தென்மேற்கே பிரேசில், மேற்கே வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கும், வடக்கே அட்லாண்டிக் பெருங்கடலும் அமைந்திருக்கின்றது. இதில் ஒரு குறிப்பான விஷயம் என்னென்னா, ஜார்ஜ் டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆளுமையில் இருந்த பகுதிகள். ஆட்சி மொழி அங்கே ஆங்கிலம். 11 மொழிகள் பிராந்திய மொழிகளாக இருக்குது. போர்ச்சுகீசியம், எசுப்பானியம், மக்கவயோ, மக்கூசி, வைவை, அரவாக், பட்டமோனோ, வரோவா, காரிப், வப்பிசானா, அரக்கோனா என்று சொல்லக்கூடிய மொழிகள். ஆனால் கயானா கிரியோல் அப்படிங்கிறது தான் தேசிய மொழி. இங்கே 43.5% இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த தென்னிந்திய மக்கள், அதாவது தமிழர்கள் வசிக்கிறாங்க. 30.2% பேர் வந்து ஆப்பிரிக்கர்கள் வசிக்கிறாங்க. 16.7% பேர் கலப்பின மக்கள். 9.1% பேர் அமெரிக்கர், அமரிந்தியர்னு சொல்லுவாங்க. இப்படி கயானீஸ் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அப்படி இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மோசசு நாகமுத்து அப்படிங்கிறவர் தான் அங்கே பிரதமராக இருந்திருக்கிறார். இப்படி டச்சு கயானா 1667-1814 வரைக்கும் அவங்களுடைய ஆளுமையில் இருந்திருக்கு. பிரித்தானிய கயானா பிரிட்டனுடைய ஆளுமையில் அவங்க 1814-1966 வரைக்கும் இருந்திருக்காங்க. பிரிட்டன்லிருந்து 26 மே, ஆமாங்க, இந்த மாதம், அதாவது 4 நாட்களுக்கு முன்பு அவங்களுடைய சுதந்திர தினம், 1966, அதாவது இந்தியா வந்து 1947 சுதந்திரம் பெற்றது, அதற்கு பிறகு தான் 1966 இவங்க கயானா சுதந்திரம் அடைஞ்சது.
சரி, நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தகவல்கள், இந்த காணொளி காட்சி, இந்த வலையொலியினுடைய தகவல்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள், ஆமாங்க, இது எல்லாமே வந்து அங்கே ஜார்ஜ் டவுனில் இருக்கக்கூடிய குறிப்பான முக்கியமான ஆலயங்கள் தான். இது எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே தமிழ் வழிபாட்டு முறைகள் இருக்குது. தமிழர்களுடைய திருமணம் மற்றும் அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விழாக்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே கடைபிடித்தால் கூட அவங்களுக்கு மொழி மட்டும் தமிழ் தெரியாது. ஏனென்றால் புலம்பெயர்ந்து போன காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகள் அப்படின்னு. 200 ஆண்டுகளுக்கு முந்தி இங்கிருந்து கடத்தப்பட்ட தமிழர்கள் அனைவரும் பல தீவுகளில் இறக்கி விடப்பட்ட மாதிரி இந்த கயானாங்கிற நாட்டிலையும் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த கயானாங்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா 43% இந்தியர்கள் கிழக்கு இந்தியர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி மேற்கிந்திய தீவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல தான் கிழக்கு இந்தியர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒன்றுங்க, தமிழ் மொழி மட்டும்தான் தெரியாது. ஆனால் தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பின்பற்றப்பட்டதோ அதை எல்லாமே இப்போவும் பின்பற்றுறாங்க. குறிப்பாக இன்றைக்கும் அவங்க தாலி கட்டிக்கிறாங்க, நெற்றியில் திலகம் விட்டுருக்காங்க திருமணமான பெண்கள் எல்லாமே. அங்கே நிறைய பேர் பெண்கள் எல்லாமே பணிபுரிகிறாங்க. அவங்கள பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கயானாங்கிற நாடு குடியரசு பார்த்திங்கன்னா 23 பிப்ரவரி 1970 ஆயிருக்குங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு நாடு, குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடுகளில் முக்கியமாக கயானாவும் ஒரு நாடாக கருதப்படுகிறது. 2014 மதிப்பீட்டின்படி 735,554 பேர் தான் இருக்காங்க. இதில் குறிப்பாக 43% மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 300,000 தமிழர்கள் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தமிழ் பாரம்பரியத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிறது தான். விகிதங்கள் வந்து மாற்றமடையலாம், ஆனால் தமிழர்களுடைய அந்த ஒரு பூமியாக கயானா திகழ்கிறது அப்படிங்கிறது தான் குறிப்பான ஒரு விஷயம். கயானா முத முதல்ல வந்து டச்சுக்காரங்க 1967 குடிபுகுந்தாங்க. அதுக்கு பிறகு 1814 வரைக்கும் அவங்களுடைய ஆளுமை இருந்தது. அதுக்கு பிறகு பிரித்தானியர்கள் அதுக்கப்புறம் ஒரு 150 ஆட்சி பண்ணாங்க. 1966 மே 26 பிரிட்டன்கிட்டருந்து சுதந்திரத்தை வாங்கின கயானா தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி வந்தது. தென் அமெரிக்காவினுடைய குறிப்பான ஒரு நாடுகளில் கயானா ஒன்று. இதனுடைய வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு. பல்வேறு விதமான பழங்குடி இன மக்கள் வசிக்கிறாங்க. கொலம்பஸ் வந்து 1498 தன்னுடைய 3வது கடல் பயணத்தின் பொழுது அந்த கயானாவை கண்டுபிடித்தார். டச்சு நாட்டவரே முதன் முதலில் தமது குடியேற்றத்தை ஆரம்பித்தாங்க. எசேக்கியா மக்கள், பெர்பிசோ, தெமமரா, அப்புறம் பிரிட்டன் 1796 கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க. இப்படி நீங்கள் படத்தில் பார்க்குற வீடுகள், இதனுடைய அந்த அமைப்புகள் எல்லாமே நம்முடைய தமிழருடைய கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பிரிட்டன் கயானா என்று சொல்வார்கள். கயானாவில் ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று பிரெஞ்சு கயானா, இன்னொன்று பிரிட்டன் கயானா. 1824 வெனிசுலா விடுதலை பெற்ற பிறகு எசிக்கிபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றின் மேற்கு பகுதியை தனது நிலப்பகுதியாக கோரியது. பெர்பிசு டெமரரோ பகுதியில் குடியேற்றம் நடப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ சிமோன் பொலிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்தானிய அரசுக்கு கடிதம் எழுதினாங்க. 1899 பன்னாட்டு ஆணையம் தீர்ப்பளித்து இந்த எல்லை பிரச்சனை இரு நாடுகளுக்கும் இடையில் இப்பவும் இருந்துகிட்ருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகு கூட இன்றைக்கும் எல்லை பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக கயானாவின் அரசியலை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தமிழர், இந்திய வம்சாவளியினராக இருந்தவர் செட்டி ஜெகன் அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு வகுப்பினுடைய பெயரையும் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்சியவாதி. அந்த மார்க்சியவாதியினுடைய அடையாளத்தில் தான் அந்த ஏர்போர்ட்டுடைய பேர் இருக்குது, செட்டி ஜெகன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஜார்ஜ் டவுன் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழர்களுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பூமி. தமிழர்களுடைய கலாச்சாரம் மறுவாமல் இன்று வரைக்கும் 200 வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இந்த ஒரு அற்புதமான ஒரு தகவலோடு, இந்த குறிப்பான ஒரு அழகான ஒரு விஷயத்தோடு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தமிழர்கள் தென்னிந்தியாவிலிருந்து 200 முன்பு தோணிகள் வழியாக கடத்தப்பட்ட நாடுகளில் மிக அதிகமாக கடத்தப்பட்டது தோட்டத் தொழிலுக்காக இலங்கைக்கும், மற்ற நாடுகளாக பார்க்கும் பொழுது மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், ரீயூனியன், செஷேல்ஸ், ஜான்ஜிபார்,
அதே போல் டான்சானியா, எத்தியோப்பியா, சவுத் ஆப்பிரிக்கா என்று பல நாடுகளுக்கெல்லாம் கடத்தப்பட்டாங்க. இந்த சவுத் அமெரிக்காவில் குறிப்பாக இந்த கயானாங்கிற ஒரு நாடு, சுரினாம்ங்கிற ஒரு நாடு, குவாட்லூப், செயின்ட் கேவிட்டிஸ், மார்டினிக் அண்ட் ட்ரினிடாட் டொபேகோ என்று சொல்லக்கூடிய பல்வேறு தீவுகளில் நம்முடைய தமிழர்கள் வசிக்கிறாங்க. அடையாளங்களை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று அடையாளம் மிக்க ஒரு தமிழர்களுடைய வாழும் பூமியாக திகழ்கிறது கயானாங்கிற தேசம். இந்த கயானாங்கிற தேசத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நேரா இங்கிருந்து நம்ம ஜார்ஜ் டவுன் என்று சொல்லக்கூடிய அந்த தலைநகரம், கயானாவுடைய தலைநகரம் அங்கதான் போகணும். ஆனா கிரியோல் மொழி, கயானா கிரியோல் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் மற்றும் ஆப்பிரிக்கர்கள் மற்றும் வட இந்தியர்கள் எல்லாருமே சேர்ந்து பேசி உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான் இந்த மொழியே பேசுறாங்க. இங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ஒரு தகவல், இந்த நாட்டினுடைய இந்த காணொலியினுடைய தகவல்கள் அடிப்படையில பாக்கும்போது, மலேசியாவை சேர்ந்த 63 வயது அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்ற கதிரவன் சுப்பராயன் ஐயா அவர்கள் உலகத்தை பசுமைக்கு கொண்டு வர வேண்டும், இருந்து தடுக்க வேண்டும் நல்ல நோக்கில் தன்னுடைய BMW பைக்ல ஆஸ்திரேலியா, ஆசியா மற்றும் ஐரோப்பா அது இல்லாம பிரிட்டன், கனடா, அமெரிக்கா வழியா மத்திய அமெரிக்கா நாடுகளை எல்லாம் கடந்து கொலம்பியா, வெனிசுவேலா, சுரினாம் நாட்டுக்கு தற்போது வந்திருக்காங்க. சுரினாம் வரதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் அவர் கயானாவில் பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த கயானாவினுடைய அந்த அடையாள பதிவுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு அவோன்னதமான ஒரு பயணத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் எந்த தமிழரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை கதிரவன் சுப்பராயன் ஐயா அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த பின்னணியில் இருக்கிற படங்கள்ல வரக்கூடிய, காணொலிகள்ல வரக்கூடிய, வலையொலியில வரக்கூடிய அந்த உருவங்களை எல்லாம் பாருங்க, எல்லாமே தமிழர்கள், தமிழ் பெயர்கள் தான் வைக்கிறாங்க. அத்தனை பேரும் தமிழ் தான் பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்க முடியாது. ஏன்னா தமிழ் தெரியாது, நம்ம போய் நேர்ல போய் பேசினாலும் தமிழ் புரியாது. காரணம், 200 ஆண்டுகள் ஆகி போச்சு. அவங்களுடைய முப்பாட்டனார்கள், பாட்டிமார்கள் எல்லாம் இருக்கிற காலத்துல தமிழ் பேசினாங்க. அதனால இந்த மதராசி புலம்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மதராசி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. காளியை கும்பிடுறாங்க, மாரியம்மன் கும்பிடுறாங்க, அதே போல விநாயகர், ஆஞ்சநேயர் போன்ற பல்வேறு விதமான கடவுள்களையும் அவங்க வழிபடுறாங்க. ஆனா முருகனுடைய வழிபாடு எங்கும் இருப்பதாக அடையாளம் இல்லை. இந்த பெண்மணி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே நம்ம தமிழர்களுடைய அந்த உருவ அமைப்பிற்கு மேற்கத்திய நாகரிக உடைகள்ல இருக்கிறதுனால சில விஷயங்கள் நமக்கு புரியல. ஆனா உருவத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய உருவ அமைப்புகள் எல்லாமே நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக இது ஒரு தமிழர் பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் ஒரு பெருமை மிகு விஷயம், கதிரவன் சுப்பராயன் ஐயா அவர்கள் உலக நாடுகள் முழுக்க பயணம் செய்யும் பொழுது இந்த தகவல்கள் அடிப்படையில் அவரும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மற்றும் தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்கள், தமிழர்களுடைய யோகா அமைப்புகள், அதே போல தமிழர்களுடைய அடையாள பதிவுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகவலை தமிழ் லக்கி குரு நேயர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனையோடு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த அழகான இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எல்லாம் இந்த தகவல்களை வழங்குவதில் தமிழ் லக்கி குரு மிகவும் பெருமை அடைகிறது. இந்த பின்னணியில் வருகிறது நிச்சயமாக கயானாவில் இருக்கிற தமிழர்களை நோக்கி தமிழ் மாப்பிள்ளைகளுக்கான பெண் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். அவசியம் திருமணம் இல்லை என்று வருத்தம் பட வேண்டாம். உடனடியாக சுரினாம், கயானா நாட்டுக்கு செல்லுங்கள். நம்முடைய பாரம்பரிய அவங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, தமிழை புகட்டக்கூடிய ஒரு சூழலும் அங்கு இல்லை. அதனால நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தற்போது விவேகானந்தர் தபம் செய்த கன்னியாகுமரியில் இருந்து அவரும் தவம் இந்த அற்புதமான ஒரு திருநாள்ல இந்த தகவலை தமிழ் லக்கி குரு மூலமாக உங்களுக்கு எல்லாம் தெரிவித்து மிகவும் பெருமை அடைகிறோம். இந்த ஒரு அற்புதமான தருணம் இந்த இந்தியாவினுடைய ஒரு நிலையில் உலக நாடுகள் எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கட்டும். எல்லாரும்
நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆனந்த் என்று பெயர் கொண்ட இந்த கயானாவில் இருக்கின்ற இந்த அற்புதமான மனிதர் நம்முடைய கதிரவன் சுப்பையா அவர்களுக்காக நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். இதுதான் அவருடைய BMW பைக். அவருக்கான சில ஸ்டிக்கர் போன்ற விஷயங்களை எல்லாம் அவரே தயார்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதே போல அவருக்கான காப்பீடுகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு தான் இப்பொழுது சுரினாம் நாட்டில் அவர் பயணம் செஞ்சு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய தகவல் என்னன்னா, 43% தமிழர்கள், அதாவது இந்தியர்கள், தென்னிந்தியர்கள் அல்லது கொஞ்சம் வட இந்தியர்கள் கலப்பும் இருக்கலாம், வசிக்கக்கூடிய ஒரு பூமி தான் கயானா. கயானா என்பது பிரிட்டிஷ் ஆளுமையில் இருந்த கயானா. அதே சுரினாம் நாட்டுக்கு அடுத்தது போல இருக்கக்கூடியது பிரெஞ்சு கயானா, பிரெஞ்சினுடைய ஆளுமையில் இருந்த ஒரு தேசம். அதனால் தென் அமெரிக்க நாட்டில் ஆங்கிலம் பாவிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தேசம் என்றால் கயானா தான். ஆனால் அந்த கயானாவில் நிறைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான காணொலிகள், வலையொலிகள், அந்த சூழல்கள், அங்கு இருக்கக்கூடிய அடையாள பதிவுகள் அனைத்தையும் உங்களுக்காக இந்த காணொலி வழியாக வழங்குகின்றேன். தமிழ் லக்கி குருவின் இந்த தமிழர்களை தேடுகின்ற இந்த அற்புதமான இந்த வாய்ப்பில் என்னோடு நீங்களும் பயணித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பாருங்கள் சுப்பையா அவர்களுடைய தொடர்ச்சியான பயணங்கள் மூலமாக பல்வேறு தகவல்களை சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள். அதனால நீ வா கத்தி அப்படின்னு என்ன கூட்டிட்டு போறாங்க. சோ பின்னால வந்துட்டு இவங்க எல்லாம் இருக்காங்க. முத பதம் எடுத்துனே இவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இங்க வந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க சாப்பிட்றது அப்படின்னு. ஏழு விதமான சமையல் அப்படின்னாங்க. ஸோ இவங்க தான். This is a guy from Malaysia. Hi. How are you? Good. What's your name? I feel like I look terrible right now, especially my eyes swell up. இப்படிதாங்க கதிரவன் ஐயா வந்து பேர் கேட்டாரு. அந்த பெண் வந்து பேசும்பொழுது அவங்க ஆங்கிலத்தை சரியா புரிஞ்சாங்களான்னு தெரியல. ஆனா அவங்க பேசுனது கிரியோல் அப்படிங்கிற ஒரு மொழி, கயானா கிரியோல் அப்படிங்கிறது தான் அந்த மொழி. மக்களுடைய வாழ்க்கை, நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு. ஆனால் மொழி மட்டும்தாங்க இல்லை. ஆனால் இந்த மொழியை வந்து பயிற்றுவிப்பதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்களுடைய மரபணு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய முகபாவங்கள் எல்லாமே நிச்சயமாக தமிழர்களுடைய அடையாள பதிவுகளாக இருக்கிறது. இவர்கள் உண்ணக்கூடிய உணவும் தமிழர்களுடைய அடையாள பதிவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான மக்களுடைய வாழ்க்கை முறையில் நமக்கும் பங்கிருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய உறவுகளில், நம்முடைய பாட்டனார், பொப்பாட்டனார், அவர்களுடைய உறவுகளில் யாராவது ஒருவர் கடத்தப்பட்டிருக்கலாம். அவர்கள் அங்கே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். காலத்தினுடைய கோலம், சூழல் அவர்களை அப்படி மாறுபாடுடைய ஒரு வாழ்க்கை முறையில் அவர்களை வைத்திருக்கலாம். நிச்சயமாக இந்த தமிழ் உறவுகள் இணைவார்கள். நிச்சயமாக இங்கே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கயானாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் அவசியம் இந்த தொடர்புகள் மூலமாக ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும். கொட்டி கிடக்கின்ற தமிழினம் உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது. இந்த முகங்களை எல்லாம் பாருங்கள், அந்த தமிழ் முகங்கள். நிச்சயமாக இந்த தமிழ் முகங்கள் திரும்ப வருவார்களா, இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கயானா மத்ராசி ஆர்கனைசேஷன், பாகிஸ்தான் கராச்சி உள்பட வட இந்தியாவில் இருக்கின்ற பெரும் நகரங்கள் உள்பட உலகம் முழுவதையும் இந்த மத்ராசி மத்ராசி என்ற பெயரில் உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள். நாம் இன்று சென்னை என்று மத்ராசை பெயரை மாற்றிக்கொண்டோம். ஆனால் இந்த மத்ராசி என்கின்ற பெயரில் உலகம் முழுக்க மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கயானா மத்ராசி அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் இப்படி போன்ற பல்வேறு விதமான அமைப்புகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அடையாளங்களை பிரதிபலித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் நம்முடைய அடையாளங்களை பிரதிபலிக்கிறார்கள். நிச்சயமாக தன்னுடைய தாய் தேசத்திலிருந்து ஏதாவது ஒரு இசையையோ ஒரு பாடலையோ கேட்பதற்கு கூட அவர்களுக்கான புரிதல் இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கங்கள் இதற்கான முனைப்பான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய மத்திய அரசாங்கமும் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும், முக்கியமான அதனுடைய அலுவலர்களும் செயலர்களும் இதற்கான முனைப்பான விஷயங்களை செய்ய வேண்டும். உலக தமிழ் உறவுகள் அனைவரும், இந்த கயானா தேசத்தில் இருக்கின்ற 43% தென்னிந்திய தமிழர்கள்
நிச்சயமாக மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய நாட்டினுடைய மக்கள் அனைவரும் நம்முடைய உறவுகள் தான், அத்த உறவுகள். காலம் கடந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நம்மோடு அவர்கள் பிணைப்பு ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால் தமிழ் இளைஞர்கள் நிச்சயமாக அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள், அந்த தென் அமெரிக்காவில் இருக்கின்ற பிரேசில் போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய அந்த தேசங்கள் நிச்சயமாக கயானா, சுரினாம், ட்ரினிடாட் டொபேக்கோ, செயின்ட் கேவிட்டிஸ், மார்டினிக், குவாட்லூப் என்ற பகுதிகளில் இருக்கின்ற அனைத்து தீவு நாடுகளிலும் இந்த நாட்டிலேயும். வணக்கம். தேதி 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 24 மணி வந்துட்டு 4:50. இது வந்து குயானா. குயானால கிட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தாண்டி காளி கோயில். இது வந்து கேட்டதுக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க அப்படின்னாங்க. அழகா இருக்கு கோயில், ஆனா பார்க்க முடியல. இதான ஒரு 3-4 கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டேன், எல்லாம் சாத்தியிருக்கேன். பப்ளிக் ஹாலிடே, கோயிலுக்கும் லீவ் கொடுத்துட்டாங்க. ப்ரோவிடன்ஸ் ஹிந்து டெம்பிள், உள்ளுக்கு ரெண்டு பேரும் இது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இல்லை, பெருமாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திறப்போம் அப்படின்னாங்க. அதிகமான தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தொடர்ச்சியாக பாருங்கள், இந்த தமிழ் இனத்தினுடைய ஒரு இணைவுக்கான ஒரு பாலமாக இந்த தமிழ் லக்கி குரு வலையொலி செயல்படுகிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனமார்ந்த இந்த சிறந்த ஒரு காணொலியை வழங்குவதில் பெருமையடைகிறோம். மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு. தமிழ் 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 தமிழ்